ஒரு விஷயம் சொல்லட்டா? ஓகே. ஸோ சம்டைம்ஸ் நம்ம கேட்டிருப்போம் ஒருத்தவங்களை பற்றி தவறான ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கும்பொழுது அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படி தானே? ஸோ அதை நம்ம கேட்டிருப்போம், பட் சம்டைம்ஸ் நீங்கள் கூட அதை அனுபவிச்சிருக்கலாம், அப்படி தானே? பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் கேட்டுட்ருந்தேன், பட் அதை நான் அனுபவித்தேன். ஸோ என்னை பற்றி ஒருத்தவங்க நான் சொல்லாத ஒரு வார்த்தையை நீ சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன் எஸ் இப்போ நான் சொல்லாத வார்த்தையை சொன்னேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்னாச்சு அப்படின்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா நான் அதையே நினச்சி அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு அடுத்து வந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபீவர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் ஏஸ்பா கிட்ட கேட்கும்போது ஏஸ்பா சொன்னது என்னென்னா, இதுக்கு நீ கவலைப்படுற, இதுக்கு நீ அதெல்லாம் நினச்சிட்ருக்க, சொன்ன பர்சனே ஹாப்பியாக இருக்காங்க, அப்படி தானே? அவங்களுக்கு தான் அது பயம் இருக்கணும், அப்படி தானே? அவங்க வந்து என்னென்னா நீ சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, ஸோ ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் பயப்படணும், நீ ஏன் அழுதுட்டுருக்குற அப்படின்னு நான் சொன்னேன். ஏஸ்பா அவங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்ட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதே விஷயத்த வேறு யார்கிட்டையோ சொல்லும்போது என்னடா அந்த பொண்ணு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினப்பாங்க. ஏஸ்பா இனிமேல் ஒரு தப்பான ரீமார்க் வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஏஸ்பா கிட்ட சொல்லும்போது ஜீசஸ் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, மற்றவங்களாம் நீ எதுக்கு நினைக்கிற, நீ என்னோடய பிள்ளை, எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அது போதாதா உனக்கு, நான் நம்பலைல்ல நீ தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு நீ வந்து அதை நினச்சி ஒரி பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஏசப்பா, நோ, தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன், வேணாம், நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ தப்பு பண்ணலன்னு உனக்கும் தெரியும். ஸோ அதோட விட்டு நீ இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், அது கூட அவங்க நம்ப மாட்டாங்க. இன்னும் இப்போ சொல்கிறீங்க, நான் உடனே என்னம்மா பண்ண ஆரம்பித்தேன், சரி இப்போ நான் கால் பண்ணுறேன் அவங்களுக்கு, கால் பண்ணி எதுக்காக நீங்கள் அப்படி சொன்னீங்க, நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம்னு நினச்சேன். ஜீசஸ் சொன்னது, நோ, நீ இப்போ கால் பண்ணி பேசினாலும் நீ அதை சொன்னந்தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர, ஆமாப்பா நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி மட்டும் பண்ணாத. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா உன் மேலே பழி சுமத்தணும் தான் இது. ஸோ நீ என்ன சொன்னாலும் அவங்க அவங்களோட தப்பை உணர போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு ஏஸ்பா சொன்ன ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, பைபிளில் நடந்துச்சு இல்லையா, ஏசுபாவுக்கு ஏசுபா வந்து யூதாஸ் காரியத்து வந்து குற்றம் சாட்டினா, அப்படி தானே? அவன் தானே காட்டி கொடுத்தான் ஏசுபாவை. அப்போ ஏசுபா என்ன பண்ணாங்க, இல்லை நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? நான் அமைதியாக இருந்தாங்க அந்த டைம், நான் பண்ணவே இல்லை, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல, ஓகே சொல்கிறீங்க, ஐ எம் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி ஏசுபா ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அந்த டைம் அமைதியாக இருந்தாங்க. அதே தான் ஏசுபா சொன்னாங்க, நான் அமைதியாக இருந்தேன், நீனும் அமைதியாக இரு, ஓகே, உன்னோட அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் உனக்கு கண்டிப்பாக நடக்கும், நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏஸ்வா சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபீவரும் சரியாயிடுச்சு, அதையே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபீவர் வந்துச்சு, அண்ட் தென் ஜீசஸ் வந்து எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு எனக்கு ரொம்ப ஏஸ்வா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களை பற்றி யாராவது தவறான ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் அதை சொல்லவே இல்லைக்கா, ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் ஒர்க்கில் இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், மிஸ் நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்த நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லைனா அவங்க ரிலேஷன்ஸ் சொல்லலாம், ரிலேஷன் சொல்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி தானே? ஸோ அவங்க சொல்லலாம், சர்ச்சில் சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், பட் லார்ட் தான் உங்களை பற்றி சொல்லவே மாட்டாங்க. தவறான குற்றச்சாட்டு ஜீசஸ் சொல்லவே மாட்டாங்க, தப்பு பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க, மனுஷங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க, அதை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. ஜீசஸ்க்கு தெரியும் நீங்கள் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, நீங்கள் தவறு பண்ணலைன்னா ஜீசஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நீங்கள் பண்ணலைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, நான் இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும், அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம இதை சொல்லிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஓகே நான் வந்து சொல்லலை அப்படின்னா ஜீசஸ் கிட்ட சொல்லுங்கள், ஜீசஸ் இப்பெல்லாம் சொல்கிறாங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க, அவ்வளோதான், அதோடு நீ பாட்டிங்க. திரும்ப திரும்ப அதையும் நினச்சி கவலைப்படவே இப்போ கவலைப்படாதீங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, யாராவது உங்கள் மேலே தவறான குற்றச்சாட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நினச்சி கவலைப்படாதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, ஜீசஸ்க்கு தெரியும் நீங்கள் அந்த தவறை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்கள் லைஃப்க்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தோடு சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரெண்ட் ரூ வினிட்டா, பாய்.